ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்சிஸ் கிச்சன். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா வதக்கி விடுவோம். கொஞ்சம் காயத்தூள் ஆட் பண்ணிக்கிடுதேன், ஒரு அரை டீஸ்பூன். நம்ம இந்த வீடியோவில் வந்து இட்லியில் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த வந்து நான் நேற்று அவிச்ச இட்லி வந்து மீதி ஆகிட்டு, அதனால் அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து அதை அதில் வந்து உப்புமா செய்ய போகிறேன். அதுக்கு இது ஃப்ரிட்ஜில் வச்சது தான். இதை வந்து இப்போ வந்து நம்ம உதுத்து எடுத்துக்கிடலாம். இந்த இட்லி வந்து நான் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து, ஆனால் கொஞ்சம் கல்லுக்கணக்காக தான் இருக்குது. இதை உதுத்து போட்டால் கல்லு துண்டு துண்டாக கிடக்கும். நம்ம வந்து அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா தண்ணியில் உள்ள இப்படி உள்ளே போட்டுட்டு உடனே எடுத்து நல்லா தண்ணியை புழிஞ்சிக்கிட்டு நல்லா எடுத்து இப்படி உளுத்து போட்டால் நல்லா உளுந்துடும். ரவை உப்புமா ரவை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல உளுந்தாப்பில் கிடைக்கும். நல்லா உளுத்து விட்டாச்சு இட்லியே. இன்னும் வந்து நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஹீட் ஆகிட்டு இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் போல் உளுந்து ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா பொறுக்கிட்டு 2 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிடுவேன். இது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இதோட நல்லா வதக்கி விடுவோம். கொஞ்சம் காயத்தூள் ஆட் பண்ணிக்கிடுதேன், ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் காயத்தூள் ஆட் பண்ணிக்கிடுதேன், ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட், ஒரு 2 பல்லாரியை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிடுதேன். இதோட 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறான். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வேகட்டு, அதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்து இட்லியை போட்டுடலாம். ஊற்றி வச்சு இட்லியை கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து 1 கேரட் இலைச்சி வச்சுருக்கேன். ஏதோ காய்கறி போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் 1 கேரட்டை இலைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ உங்களுக்கு உப்புப்பட்ட காய்கறி உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து இதோட இட்லி இதை போட்டுருவோம் உள்ளே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இட்லி வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டைரெக்டாக போடுறதுனால கொஞ்சம் நல்லா சூடாகணும். அதனால் நல்லா கூட கொஞ்ச நேரம் வச்சு ஆவி வர வரைக்கும் நல்லா வேக கொஞ்சம் சூடாக்கிடுவோம். கொஞ்சம் இங்கே வந்து உப்பு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து சட்னி சாம்பார் எதுவுமே தேவை இருக்காது. சீனி வச்சு கூட சாப்பிடலாம். இதோட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெறுமையாகவே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி ஈவினிங் நேரத்தில் செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கு கூட இது செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது சூடாகிட்டு நல்லா ஆகிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இட்லி உப்புமா ரெடி ஆகிட்டு இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.